ஒண்ணுக்கு போயிட்டு கை கழுவாம வந்துட்டேன். சொல்லுங்களா வீரவேலன், கிளம்புங்கள். எங்களை நேசிக்கின்ற நல்ல பெரும தகப்பனே, தகப்பனே, இந்த அருமையான காலை வேலையிலே தேவனை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, பரம பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம், ஜெபிக்கிறோம், உன் காலடியில் மன்றாடி கேட்கின்றோம், கேட்கிறோம். அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த நல்ல செய்தியோட நட்சத்திரி பெருவிழாக்கு வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரிபர் ரிபர் ரிப்பா சலமன் பாப்பே, இயேசுவிடம் கேப்பி. இப்ப நாம உங்களோட பேர்லாம் பார்க்கலாம். நான் சொல்லுவேன், நீங்க திருப்பி சொல்லுங்க, ஓகேவா? மல்லிகை, செம்பருத்தி, ரோஜா, சாமந்தி, தாமரை. அப்படி சொல்லக்கூடாது, தாமரை மயில கூட மலராது. ஹலோ, எங்க போறீங்க? அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. அண்ணே, நமக்கு அரசியல் வேண்டாம் அண்ணே. இது பஞ்சாயத்துடா, பஞ்சாயத்துக்கு குஞ்சான். பாரத் மாதா கே. ஆறாதே, ஆறாதே, உள்ள வந்தா கத்துறது. பாரத் மாதா கே. இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டா. பாரத் மாதா கே, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பயவரத்து வைக்கங்கட்ட பிள்ளைகளா, போங்கடா நீங்களும் உங்களை. எனக்கு ஆத்திரங்கள் வருது. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். கத்துங்க, கத்துங்க, இதான் கத்து 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 கத்து. என்னையா மாடு 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 மாடு, என்ன கெடுத்து வச்சிருக்காங்க மக்கள், இப்படியா நாடு கெட்டு கிட்டுச்சு வர இருக்கு? மாடு சட்டமா கே சொல்லணும், மாடு. எனக்கு நல்லா வரதும் வேண்டாம். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இருக்கும். கோயம்புத்தூர்ல அடுத்த பாருங்க, நல்லா இருக்கும். அப்படி வெறி ஏத்துங்க, வர்றான்டா என் தலைவன். ஒரு தொண்டரை கஷ்டப்பட்டு வலை போட்டு இழுக்கிறாங்க, நாங்கள தலைவர்கள், எம்பி, முன்னாள் அமைச்சர்கள். நாளைக்கு 5 மணிக்கு பாருங்க, நல்லா இருக்கும். என்னையா ஓவரா பேசுறான, தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறான். பாஜகவில் இணைய போகிற அந்த பெரிய விக்கெட் யார் என்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முழுவதும் எகர செய்தது. இவராயிருப்பாரோ அவராயிருப்பாரோ என சமூக வலைதளங்களில் பாஜகவினர் பரபரப்பை கிளப்பியதோடு மாலை 5 மணிக்காக அலாரம் வைத்து காத்திருந்தனர். இனிமே தமிழ்நாடே ததுங்கிடத்தம் போட போகுது பாருங்க, எது நடந்தாலும் நான் பொறுப்பு. என்ன பயங்கர ஆவா சார் இது, யாரு சூப்பர் சார் வருங்காலம்? 5 மணிக்கு பாருங்க, நல்லா இருக்கும். கோயம்புத்தூர்ல பாருங்க. தி நெக்ஸ்ட் டே, அதாவது இன்றைக்கு சாயந்தரம் கோயம்புத்தூர்ல ஒரு இணைப்பு விழா இருக்கிறது, 5 மணிக்கு அது நீங்க பொறுத்திருந்து பாருங்க. போறீங்க போறீங்க, இன்னொரு போறேன், ஒரு 4 மணி நேரம் தானுங்க. உங்களை எல்லாம் வச்சுட்டு உங்க முன்னாலதான் எல்லாமே நடக்கும். ஆமா, அது 5 மணிக்கு வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கோவையில் ஒரு பெரிய சம்பவம் இருக்கு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்து வந்த செய்தி புஷ்வானமாகி உள்ளது. A few inches later. விஷயத்தை நம்மளுடைய துணை தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், இணைப்பு விழா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தலைவரே, திரு நட்டை கலட்டி விட்டு போயிட்டாளா? நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினிய பிக்அப் பண்ணவங்க, அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இருக்கும். வேறொரு நாள்ல இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். இதுக்குதான் இந்த பில்டப்பா, பெரிய பிக்சர் நிறைய இருக்கிறாங்க பாருங்க, நாளைக்கு 5 மணிக்கு பாருங்க, நல்லா இருக்கும்.
ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, மாண்புமிகு தமிழகத்தினுடைய கவர்னர் திரு ஆர் என் ரவிஜி அவர்களே, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க என்ன தெரியுமா பிரேக்கிங் நியூஸ், பிஜேபி பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு மாலைக்குள்ள ரெண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் வராங்க பாருங்க அப்படின்றாங்க. எதுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு ரெண்டுமே ஒண்ணு தானே. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, பாஜக தலைவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் வராங்க அதிமுகவில் இருந்து ரெண்டு எம்எல்ஏக்கள் வரப்போறாங்க அது ரகசியமாக வச்சிருக்கோம் அப்படின்னு, அந்த ரெண்டு பேர் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட இருக்கலாம். 56 ரூபாய்க்கு இந்த பெட்ரோல் 110 ரூபாய்க்கு விற்கிறீங்க, இதுதான் நீங்கள் கொடுத்த வளர்ச்சி. 48 ரூபாய்க்கு இந்த டீசல் வந்து 96 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அதான் நீங்கள் கொடுத்த வளர்ச்சி. இன்றைக்கி வந்து 52 லட்சம் கோடி கடன்லேருந்து 155 லட்சம் கோடி இந்தியாவோட கடனாக மாற்றிருக்கீங்க, அதுதான் நீங்கள் கொடுத்த வளர்ச்சி. ஒரு இந்தியனுடைய தனிநபர் கடன் வந்து 43,000 இன்றைக்கி 135,000 ரூபாய் வரைக்கும் உயர்த்தியிருக்கீங்க, இதுதான் நீங்கள் கொடுத்த வளர்ச்சி. சாதாரண சமையல் எண்ணெய் 60 ரூபாயிலேருந்து இன்றைக்கி 210 ரூபாய்க்கு விற்கிது, இதுதான் நீங்கள் கொடுத்த வளர்ச்சி. நீங்கள் கொடுத்த வளர்ச்சின்னு கவலைப்பட்டு நீங்கள் சந்தோஷப்படணும்னா எது தெரியுமா, உங்கள் நண்பர் அதானியை 630வது பணக்காரனில் இருந்து நம்பர் 2 பணக்காரனாக எடுத்துனது மட்டும்தான் நீங்கள் கொடுத்த சாதனை. பசி குறியீட்டு எண்ணில் இன்னைக்கு நம்மளை விட சின்ன நாடா இருக்கிற சார், ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது எவ்வளவு பொறுமையா இருந்த, கொஞ்சம் நாகரிகத்தோட நடந்துங்க சார். வணக்கம் சென்னை, மெட்ராஸ்ல வாழ்ந்த ஜனங்களுக்கு வணக்கம். நம்மளை மீட் பண்றது யானம் ஊரே யாவரும் கேடி. என்ன சொன்னாரு? தமிழ்நாடு அண்ணம் போதி நிலே இம்பா தேனமன் து பாய்து காதி நிலே. சார் யார் பிரியர் கட்பன் சார்? காலங்காத்தாலே 8வது ஆளா நீங்க இன்னைக்கு.